சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் கண்காட்சி மற்றும் விற்பனை. அதில் வந்து ஸ்டாலில் வந்து மதுரையில் மிகவும் புகழ்பெற்ற என்டிசி மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்னும் நிறைய பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அது சம்பந்தமாக மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு கணேஷ் பாபு அவர்கள் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. என்டிசி ஆஸ்பத்திரியில் கிடைக்கக்கூடிய வசதிகளை பற்றி. வணக்கம் சார். எல்லாருக்கும் என்டிசி மருத்துவமனை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்டிசி மருத்துவமனைன்றது இது பல்நோக்கு மருத்துவமனை, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றோம். இங்கே வந்து டைரக்டர் ராஜ்குமார் சார் அவர் வந்து குடல் ஈரல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறப்பு மருத்துவங்களை லேப்ரோஸ்கோபிக் மெத்தட், அதாவது சாவி நுண்துளை வார சிகிச்சை முறைன்னு சொல்லுவோம், சின்ன ஒரு ஓட்டை போட்டு சிறப்பாக வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி சிகிச்சைகள் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து மேடம் இருக்கிறாங்க டாக்டர் லக்ஷ்மின்னு எம்டி ஒஜிசியன், அவங்க வந்து மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தையின்மை இதுலேயும் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸும் அந்த கைனிக் செக்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் மேடம் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து 24/7 எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்குறோம். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகட்டும், இல்லை நைட் டயத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிஸ் ஆகட்டும், இங்கே வந்து டாக்டர்ஸ் ஆகட்டும், லேபு, ஃபார்மசி, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், எல்லா விதமான மருத்துவ வசதிகள் இருக்கிறதுனால எமர்ஜென்சி கேஸஸ் எப்போ வேணாலும் சிறப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டோம். அது இல்லாமல் நம்ம இதில் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா, நம்ம வந்து கேத்லாப் வச்சுருக்கோம். கேத்லாப் அப்படின்றப்ப வந்து ஒரு இருதய நோய் சம்மந்தப்பட்ட சிறப்பான ஒரு லேபு. இந்த லேப் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம். ஆஞ்சியோகிராம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம இருதய உள்ள வந்து அடைப்பு இருக்கா, ஏதாவது பிளாக் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கான ஒரு பரிசோதனை தான் இந்த ஆஞ்சியோகிராம். அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரி. ஆஞ்சியோபிளாஸ்டி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சு அதை எப்படி வந்து சரி கொள்வது அப்படின்றதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அது இல்லைன்னா அதுக்கு மேலே நிறைய பிளாக்ஸ் இருந்ததுன்னா பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணுன்ற ஒரு தீர்வுக்கு வருவாங்க. ஸோ அந்த பைபாஸ் சர்ஜரிஸும் இங்கே வந்து சிறப்பாக பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கீம்ஸ் நிறைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம டைப்பில் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து எலும்பு மூட்டு மருத்துவம் அதாகட்டும், வேறு நியூராலஜி, நெஃப்ராலஜி, ஹெர்னியா ரிப்பேர், கிட்னி ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி இதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்ம பண்ணுறோம். பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் இங்கே பண்ணுறோம், வேறு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் வந்து குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவங்கள் இங்கே இருக்குது. குழந்தைகள், குறைமாத குழந்தைகளாகட்டும், சின்ன குழந்தைகளுக்கு வர்ற ஜாண்டிஸ் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டு இங்கே நமக்கு வந்து இன்குபேட்டர் ஃபெசிலிட்டி, வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லையே தமிழகத்திலேயே முதன்முறையாக வந்து வயதானவர்களுக்குரிய சிறப்பு ஹோம் வந்து ரன் பண்ணுறோம். அதான் வந்து இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஜென்ரலாக வந்து ஒரு ஹோம் பார்த்திங்கன்னா வெளியில் ஏதாவது ஒரு பெரிய இடத்துல வச்சு பண்ணுவாங்க, ஒரு அவங்கள வந்து சாப்பாடு கொடுத்து அவங்க வச்சு பார்த்துக்குறாங்க. ஆனால் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது அவங்க வேகமாக வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் விரைந்து போக வேண்டியிருக்கும், அதற்கான டைம் வந்து சம்டைம் கிடைக்கும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்மளோட மருத்துவமனையில் இருக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா டாக்டரோட கண்காணிப்புலேயே அவங்க இருப்பாங்க. எப்பயுமே ஒரு நர்சஸ் ஆகட்டும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாத்ரூம் கூப்பிட்டு போய் பாத் கொடுத்து, ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பிஸ் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, டாக்டர்ஸ் வந்து டெய்லி ருட்டீன் விசிட் வர்றாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் வேணும்னா அதை அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்கள வர வச்சு பார்க்குறோம். ஸோ இந்த சிறப்பு நம்மளோட ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்குது. அட்டெண்டர்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். அவங்க ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்க, கூட பேச நினச்சாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ என்டிசி மருத்துவமனை தமிழகத்தில் இங்கே சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களுடைய எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நர்சிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம், ஒரு 5 விதமான கோர்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிப்ளமோ கோர்சஸ், அதுவும் ஐஎம்ஏ ரெக்கமெண்ட் பண்ண மாடியூலு சர்டிஃபிகேட்டு. ஸோ இதை முடிச்சும்போது வேலை எங்கே வேணாலும் போனாலும் கிடைக்கும், நம்மகிட்டே வேலை பார்க்கலாம். ஸோ என்டிசி பார்த்திங்கன்னா என்ஏபிஹெச் அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம், சிறந்த தரச்சான்றுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு, அதில் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். அப்படின்றப்ப அதனோட ஸ்டாண்டர்ட்ஸ், அதற்குரிய குவாலிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். டெக்னீஷியன்லேருந்து, ஸ்டாஃப்லேருந்து, நம்ம ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக நம்ம அருமையான ஒரு மருத்துவ சேவை கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ அப்படின்றப்ப என்டிசி ஹாஸ்பிட்டலில் எப்போ வேணாலும் நீங்கள் மருத்துவ உதவிக்கு அணுகலாம். ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது,
வென்டிலேட்டரி ஃபெசிலிட்டி ப்ளஸ் எமர்ஜென்சி கேர் என்ஐசியூ கார்டியாக் ஐசியூ அப்படின்னு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டு ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. என்டிசி மருத்துவமனை எப்பொழுதும் உங்களுடைய சேவைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. மிக்க நன்றி சார். என்டிசி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளையுமே கணேஷ் பாபு சார் எடுத்து சொன்னாங்க. மிக முக்கியமாக வீட்டில் டெட் பெட்டாக இருக்கக்கூடிய, அதாவது நகராமல் இருக்க நகர்ந்து வேலை பார்க்க முடியாது, அதே மாதிரி கவனிச்சிக்க முடியாது, பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்ற நிலைமையில் இருக்கிற பேரண்ட்ஸுகளை வயசானவங்களை வந்து கவனிச்சிக்கிறதுக்கு வந்து வித்து டாக்டர் செவிலியர் வசதியோடு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம என்டிசி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அது வந்து இருக்குது. அவங்க இதை வந்து மிக சிறப்பாக அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல வந்து நிச்சயமாக என்டிசி ஆஸ்பத்திரி சார்பாக வந்து எனக்கு வந்து நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வழங்கும் மாபெரும் கண்காட்சி விற்பனையில் வந்து நீங்கள் ஸ்டால் போட்டதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.